ஹலோ கைஸ், ரீசெண்டாக கமெண்ட் செக்ஷன் செக் பண்ணி பார்க்கும்போது அப்பான் தி மேஜிக் ரோஸ் அப்படிங்கிற 2021 உள்ள ஃபேண்டசி அட்வென்ச்சர் கலந்த ஒரு சமையான ஒரு படத்தை வந்து நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி போடுங்க அப்படின்னு வந்து கேட்டுக்கிறீங்க. இன்றைக்கான வீடியோவில் அப்பான் தி மேஜிக் ரோஸ் தான் எக்ஸ்பிளைன் பண்ணி பார்க்க போகிறோம். வேறு ஏதாவது படம் எக்ஸ்பிளைன் பண்ணனாலும் மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. இப்போ அங்கே படத்தை ஆரம்பிக்கலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனில் ஒரு கோதுமை தோட்டத்தை வந்து காமிக்கிறாங்க. இதில் தான் அந்த படமே வந்து ஆரம்பிக்குது. இப்போ நம்ம ஹீரோ வந்து பார்த்துடலாம். இவர் நம்ம ஹீரோ. நம்ம ஹீரோ ரொம்ப ரொம்ப வெகுளியான ஒருத்தர். இந்த கோதுமை தோட்டமே இவரோட தான். இவரோடதுன்னா இவரோட அப்பாவோடது. இவங்க எல்லாருமே என்னத்தை தான் வெறுக்கி வெறுக்கி வந்து பார்த்துக்கிட்டு அவங்க கோதுமை தோட்டமே நாசமாய் போய் இருக்குது. நம்ம ஹீரோ ஜான் இருக்காரு இல்லையா, அவருக்கு வந்து ரெண்டு அண்ணங்க, ரெண்டு அண்ணங்களும் வந்து கேட்கறாங்க, இந்த தோட்டம் இப்படி இருக்கிறது காரணமே நீ வளர்க்குற முள்ளெலி தான் அப்படின்னு வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் காரணம் வந்து வேற ஒன்று, அது நைட்டு மட்டும் வருது, அப்படி வந்து பகலில் காணாமல் போயிருது. இப்படியே வந்து ஒரு ரெண்டு மூணு நாளாக தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது. கோதுமை தோட்டமே கொஞ்ச நாள் அழிஞ்சே போயிடும். ஜானோட அப்பாவும் முள்ளெலி எங்கடா அப்படின்னு கேட்டோனே, அப்பா என் கூட தான் நைட்டு ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு ஜான் சொல்லிக்கிட்டு இருப்பாரு. ஜானோட அப்பாவும் இன்னைக்கு நைட்டு யார் இந்த வேலையை பண்ணுறா அப்படின்னு நீ தான் தூங்காமல் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்ல, ஜானுமே வேட்டையாடுறதுக்கான கயிறு அதே மாதிரி கம்பு கடப்பறை எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இருக்காரு. அதே மாதிரி அவர் வளர்க்குற முள்ளலையும் கயிறை போட்டு கட்டி வச்சிட்டாரு. அந்நேரத்தில் வந்து பயங்கரமான சத்தம், என்னடா சத்தம் அப்படின்னு சுத்தி முத்தி பார்க்க ஒண்ணுமே கண்ணுக்கு தெரியல. திரும்பி இந்த சைடு வந்து பார்த்தா பெரிய உருவம் பயங்கரமா நிக்குது. அது என்ன அப்படின்னு வந்து பார்க்கும்போது ஒரு குதிரை நின்னுகிட்டு இருக்கு. அதுவும் வந்து பார்த்தோன்னா மரம் அளவுக்கு வந்து ஹைட்டா வந்து நிக்குது. ஜானுமே அப்பா சொல்லிட்டாரு, என்ன ஆனந்தரி அதை பிடிச்சே ஆகணும் அப்படின்னு கயிறை தூக்கி அந்த குதிரை மலை போட குதிரையும் அது வாட்டில் வந்து போக ஆரம்பிச்சிருச்சு. ஜானுமே வந்து குதிரையை பிடிக்க முடியல அப்படின்னு சோகமா நின்றுட்டு இருக்கும் போது தான் தெரியுது, போட்ட கயிறு அந்த குதிரையோட கழுத்துல வந்து மாட்டிருக்கு அப்படின்னு வந்து தெரியுது. அந்த குதிரைக்குமே ஒரு செகண்ட் வந்து தெரிய ஆரம்பிச்சிருந்த குதிரையும் வந்து ரொம்ப அக்ரெசிவ் மாதிரி இழுக ஆரம்பிக்குது. ஜான்னால அந்த குதிரையை கொஞ்சம் கூட வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. ஜான் பிடிச்சிருக்கிற ஒரு 100 பக்கம் கயிறு வந்து பார்த்தீங்கன்னா மரவீட்டில தான் கட்டிச்சிருப்பாரு. அந்த மரவீட்டை வந்து பார்த்தீங்கன்னா துண்ட புடுங்கிட்டு பறக்க ஆரம்பிக்குது. இந்த குதிரை சாதாரண குதிரை மாதிரி தெரியல, மேஜிக் குதிரை, நிலா மாதிரி மின்னிக்கிட்டு போகுது. ஒரு நேரத்தில் என்ன ஆகுது அப்படின்னா வானத்தை தாண்டி பறக்க ஆரம்பிக்க, இதுல ஒரு டிஸ்ட் என்னன்னா சூரியன் வந்துட்டுனா அந்த குதிரைனால பறக்க முடியாது போல இருக்கு. பிறவ குதிரையோட சேர்ந்து நம்ம ஜானும் தலையில கவுந்து கீழே விழுந்துடுறாரு. ஜான் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட மரவீட்டு பக்கத்துல வந்து விழுந்துடுறாரு. அந்த குதிரை வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்துல ஒரு குளம் இருக்கும், அந்த குளத்துல வந்து விழுந்துருது. குதிரையும் உயிருக்கு வந்து போராடிக்கிட்டு இருக்க நேரத்துல நம்ம ஜான் வந்து ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு முடிவெடுத்து குதிரை கழுத்துல உள்ள கயிறை பிடிச்சி இழுக்கிறாரு. ஆனா அவரால் இழுக்க முடியல. இவங்க அண்ணனுங்களை வந்து துணை கூப்பிடலாமா அப்படின்னு யோசிக்கும் போதுதான் நம்ம ரெண்டு அண்ணனுங்களும் மெண்டல் ஏதாவது பண்ணிடுவாங்க அப்படின்ட்டு திரும்பி பார்க்கும்போது அங்கனுக்குள்ள தண்ணி இறைக்கிற மோட்டர் ஒன்று இருக்குது. இவர் வந்து நேரம் அந்த மோட்டர்ல அந்த கயிறை தூக்கி சிக்கி விட்டுறாரு. சிக்கி விட்டு அந்த மோட்டரை சுத்த அந்த கயிறு கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வந்துகிட்டே இருக்கும். கூடையே அந்த குதிரையும் சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வந்துகிட்டு இருக்கும். எப்படியோ நம்ம ஜான் அந்த குதிரையை வந்து காப்பாத்திடுறாரு. ஜானுமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது, நம்ம ஒரு குதிரையை காப்பாத்திட்டோம் அப்படின்ட்டு. இருந்தாலும் அந்த குதிரை பக்கத்துல பார்த்துக்கு ரொம்ப ரொம்ப பயமா இருக்கு. ஏன்னா அந்த குதிரை கழுத்துல உள்ள கயிறு ஒரு பாகம் அந்த மோட்டர்ல தான் சிக்கி இருக்கும். இதனால அந்த குதிரை நல்லா தப்பிச்சு விட முடியாது. இப்ப ஜான் வந்து பேச ஆரம்பிக்கிட்டாரு, எங்க குடும்பமே இந்த கோதுமத்தோட தான் நம்பிதான் இருக்கிறோம். நீ டெய்லி இப்படி வந்து எல்லா கோதுமத்தையும் நீ அழிச்சிட்டனா என்ன பண்றது, சரி உனக்கு எதுவும் அடிபடலையே அப்படின்ட்டு நம்ம குதிரையை வந்து தடை விட்டுக்கிட்டு இருப்பாரு ஜானு. அந்த குதிரை கண் கலங்கி அழுதுகிட்டே இருக்கும். ஜானுமே குதிரை கழுத்துல உள்ள கயிறை வந்து அவுத்து விடுறாரு. ஜானுமே வந்து புலாம ஆரம்பாரு. எப்படினாலும் காலையில எங்க அப்பா இருந்தோடனே என் முள்ளலி தான் சந்தேகப்படுவாரு, இந்த மாதிரி ஒரு பெரிய குதிரை தான் பண்ணுச்சு அப்படின்னு நம்ப மாட்டாரு. சரி நீ போ நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அந்த குதிரையை அவுத்து விட அந்த குதிரையுமே ஓடியே போயிருது. ஜானுமே பிறகு அந்த வயல்லே வந்து படு தூங்கிறாரு. காலையில வந்து ஜான் எழுந்திருக்காரு. அதுக்கப்புறம் பயங்கரமான சத்தம், இவர் செட்ல இருந்து வர எவன்டா உள்ள இருக்கிறது அப்படின்னு ஒரு கம்பை வந்து எடுத்துட்டு உள்ள போயிடுறாரு. உள்ள கொண்டு பார்த்தோன்னா புகைக்கு பின்னாடி யாரா நிக்கிற மாதிரி இருக்குது. அங்கனக்குள்ள ஒரு குட்டி குதிரை ஒண்ணு ஜானுக்கு மரியாதை கொடுத்து நிக்கும். அந்நேரத்துல ஜானு கம்பை கொண்டு அடிய போவான். அந்நேரத்துல அந்த குதிரை ஒரு மிதி மிதிக்க ஜானு வந்து பார்த்தோன்னா 2 பறந்து போய் விழுந்துடுறான். அப்படியே மயங்கரானே வச்சுக்கோங்களேன். கொஞ்ச நேரம் கழிச்சு ஜான் கண்ணு முழிச்சு பார்க்க இவன் முன்னாடி அந்த குட்டி குதிரை நின்னுகிட்டு இருக்க. குதிரையா கழுதியானே தெரியல. அந்த குதிரையுமே வந்து பேசுது, ஜான் நீங்க எங்க அம்மாவோட உயிரை அந்த குளத்துல இருந்து காப்பாத்திருக்கீங்க, அது மட்டும் இல்லாம உங்க கோதுமை தோட்டமே வந்து நாசமா போச்சு, இதுக்காண்டி எங்க அம்மா உங்களுக்கு 2 குதிரையை வந்து அமுச்சு விட்டாங்க, இந்த குதிரையை வித்து நீங்க 1 வருஷத்துக்கு தேவையான பணத்தை வந்து வாங்கிடலாம் அப்படின்னு அந்த குதிரை வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஜானுக்குமே ஒரே ஒரு ஆச்சரியம், எப்படி அந்த கழுதை வந்து பேசுது அப்படின்னு. அந்த குட்டி குதிரையும் நான் உனக்கு கழுதை இல்ல, நானும் வந்து குதிரை தான், கொஞ்சம் வந்து கழுத மாதிரி தான் இருப்பேன், அதெல்லாம் ஒண்ணு பிரச்சனை இல்ல, உங்களுக்காண்டி அந்த 2 குதிரையை வந்து அமுச்சு வச்சிருக்காங்க எங்க அம்மா அப்படின்னு இந்த குட்டி குதிரை சொல்லிக்கிட்டே இருக்கும். அந்த குட்டி குதிரைக்கு முதல் ஒரு பேர் வச்சிடலாம், லக்கின்னு நம்ம கூப்பிடுக்கலாம். ஜானுமே அந்த 2 குதிரையை பார்க்க ரொம்ப ஆச்சரியப்பட்டு போயிட்டாரு. ஜானுமே இந்த குதிரையை வந்து பேசுமா அப்படின்னு லக்கிட்ட கேட்க, லக்கிமே இதெல்லாம் ஒண்ணு பேசாது, நான் மட்டும் தான் பேசுவேன் சொல்லிக்கிட்டு இருக்கோம். இந்நேரத்துல ஜானோட அப்பாவும் வந்து எந்திரிச்சிடுறாரு. எந்திரிச்சதுக்கு அப்புறம் தோட்டத்தை வந்து பார்க்க, முந்தன நைட்டு தான் ஜானுக்கும் லக்கியோட அம்மாவுக்கும் போராட்டம் நடந்திருக்கும், இதனால தோட்டமே போச்சு. ஜானோட அப்பாவும் டே ஜான் எங்கடா இருக்க அப்படின்னு கத்த, இவரும் வந்து ஷெட்டு ஓட்ட வழியா வந்து பாத்துக்கிட்டு இருப்பாரு. அடுத்து அந்த குதிரை சொல்லும், இப்ப மட்டும் நீ உங்க அப்பாட சிக்கன, நீ வந்து செத்தடா, நீ மாட்டுறதுக்கு முன்னாடி இந்த இடத்த விட்டு நம்ம கிளம்பிடலாம், நேரா தூரமா இருக்கிற சந்தையில போயிட்டு இந்த 2 குதிரையும் வந்து வித்துடலாம், வித்து காசை வாங்கி உங்க அப்பாட்ட வந்து கொடுத்துடலாம் அப்படின்னு லக்கி சொல்லுவான். பிறகு லக்கி மேல வந்து நம்ம ஜான் வந்து ஏறிக்கிறாரு. பயங்கர ஸ்பீடா ஸ்பீடு அண்ண மாதிரி ஸ்பீடு காடுகளை போயிட்டு லக்கி வந்து கீழே போட்டுருது. அடுத்து லக்கி வந்து சொல்லும், உனி உங்க அப்பாட்ட வந்து காப்பாத்தினு சொன்ன, அதுக்கு நான் அந்த சந்தை வரலாம் உனியை தூக்கிட்டு போக முடியாது, இதுக்கப்புறம் நடந்தா போகணும் அப்படின்னு லக்கி வந்து நடக்க ஆரம்பிக்கும். ஜானுமே எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் நடந்து வந்துடுவேன் அப்படின்னு லக்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருப்பான். இங்க ஜானோட அப்பாவும் ஜானை தேடி செட்டுக்கே வந்து வந்துடுறாரு. ஜான் இருக்க மாட்டான். இப்போ ஜானு லக்கி அதே மாதிரி 2 குதிரைங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சந்தையை நோக்கி பயணம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எப்படியோ அரச
அரசரோட மாளிகை கிட்ட வந்துட்டாங்க. எதிர்த்து அப்படி வந்து பார்த்தீங்கன்னா பெரிய சந்தை இருக்கும். இந்த சந்தையில வித்துனா குதிரைக்கு பயங்கரமான லாபத்தை பார்க்கலாம் அப்படின்னு சந்தைக்கு வந்து கூட்டு வந்துடுறாங்க. இந்த ஊர்காரங்களும் இம்மாம்பெரிய குதிரையை வந்து பார்த்துருக்கவே மாட்டாங்க, பயங்கர ஆச்சரியத்தோட பார்த்துக்கிட்டு இருக்காங்க. லக்ஷ்மி சொல்லுது, இந்த இடத்துல வந்து உன் குதிரையை வித்துனா கம்மியான ரேட்டுக்கு தான் போவோம், நான் சொல்ற இடத்துல நின்று விய பயங்கர ரேட்டுக்கு போவோம் அப்படின்ட்டு அரச மாளிகையோட கதவுக்கு முன்னாடி இந்த குதிரையை நிப்பாட்டுறாங்க. சரி, இப்போ வந்து அரசரை பத்தி பார்த்தலாம். அரசர் வந்து பார்த்தனா கொஞ்சம் வயசான ஒரு டம்மி பீஸ் தான். அரசரை வந்து பார்த்தனா ஒரு கொசு வந்து கடிச்சிடும். அந்த கொசு எப்படியா கொன்னேவா அப்படின்ட்டு ஒரு இரும்பு சட்டி எடுத்துட்டு அங்கேயும் இங்கேயும் வந்து அந்த கொசு அடிக்க தெரிஞ்சுக்கிட்டு இருப்பாரு. கொஞ்ச நேரத்துல மந்திரி தளபதி எல்லாரும் வந்துடுறாங்க. கொசு எல்லாம் அவங்க மூஞ்சில வந்து உட்கார எல்லாரும் வண்டையை வந்து பேத்துடுறாரு. எல்லாருமே வழியில அம்மா ஐயான்னு கத்திக்கிட்டு இருக்க, அரசர் கொஞ்ச நேரம் சத்தம் போடாம நின்னுங்கடா அப்படின்ட்டு கொசு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல போயிட்டு உட்காந்துருவோம். அந்த கொசு ஒரே அடி அடிச்சுட்டு என்னைய கடிச்சு கொசுவாக இருந்தாலும் சரி அதை விட்டு வைக்கவே மாட்டேன். இந்த மாதிரி சொல்ல எல்லாருமே வந்து கைத்தட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஒருத்தர் வந்து இதெல்லாம் நோட்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கிறான். பிறகு அரச மாளிகை வெளியே பயங்கரமான கூட்டம் நின்றுட்டு இருக்கோம். ராஜாவுமே ஒரு பைனாகுலர் வச்சிருப்பாரு, அதை வச்சு நடக்கிறத வந்து பார்த்துக்கிட்டு இருப்பாரு. இந்த குதிரைக்கு நான் இவ்வளோ பொற்கொசு தரேன், இத்தனை பொண்ணுங்களை தரேன் அப்படின்னு வந்து வேற பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஜானுமே பரவாயில்லையே இன்னும் ஒரு 4 வருஷத்துக்கு உட்காந்து ஜப்பிடலாம் அப்படின்னு வந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது எல்லாருமே வந்து தொப்பி கழட்டி மரியாதை கொடுக்குறாங்க. ஏன்னா அந்த இடத்துக்கு ராஜாவே வந்துட்டாரு. ராஜா அவங்க மந்திரி கிட்ட இந்த பிச்சைக்காரங்கிட்ட எப்படி இவ்வளவு பெரிய குதிரை கிடைச்சிச்சு, ஒரு 5-10 கொடுத்து அந்த குதிரையை வாங்கிருங்க அப்படின்ட்டு மந்திரி கிட்ட எல்லாம் சொல்லிட்டு இருப்பாரு. பிறகு ராஜாவே உன் குதிரையை நான் வாங்கிக்கிறேன், மந்திரியாரே இந்த குதிரையை எடுத்துன்னு போயிட்டு என் வண்டியில வந்து கட்டிருங்க அப்படின்னு வந்து ஆர்டர் போட அந்த குதிரை வந்து சரசரன்னு உள்ள வந்து கூட்டு போயிருவாங்க. ஜானுமே ராஜாவே என் குதிரையை வாங்கிட்டாரு அப்படி சந்தோஷத்துல இருக்க ராஜா காசே கொடுக்காம அவர் வாட்டில வண்டியை கிளப்பிட்டு போயிடுறாரு. ஜானுமே ராஜா ராஜா நெல்லுங்க ராஜா காசு எனக்கு கொடுக்காம போயிட்டீங்க. ராஜாக்கு வந்து அவமானம் ஆயிரும். ஏதோ 5-10 கொடுத்து அனுப்புங்கன்னு சொன்னாடா, இப்படிலாம் அவமானப்படுத்துறான் போங்கடா அப்படின்ட்டு தலையில கையை வச்சுட்டு அரண்மனைக்குள்ள வந்து போயிடுறாருப்பா. லக்கியம் உன்னை நம்பி அந்த குதிரையை கொடுத்தல, நீ சரியான ஏமாளிடா அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். இந்த ஜென்மத்தில் நீ காசை வாங்கிட முடியாது, நானே உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ட்டு லக்கிக்கு ஒரு பவர் இருக்கு போல இருக்கு. எல்லா விலங்கு கூடையும் கம்யூனிகேட் பண்ணுற ஒரு பவர், இதை வச்சு உள்ளே இருக்கிற அந்த குதிரையை இப்போ லக்கி கூப்பிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் அந்த ரெண்டு குதிரையும் ராஜாவோட வண்டியில் கெட்டிக்கிட்டு இருந்திருப்பாங்க போல இருக்கு. ராஜாவோட சேர்த்து இந்த ரெண்டு குதிரை பயங்கரமாக வேகமாக வந்து இழுத்துட்டு வந்துருது. ராஜாவும் பயங்கர பீதி ஆயிடறாரு. குதிரை வண்டி விட்டு பிச்சு பிடிங்கிட்டு போயிருது. ராஜா வந்து பார்த்தோன்னா அங்கனுக்குள்ள இருக்கிற கோதுமை மூடியில டமார்னு விழுந்துடுறாரு. ஜானுமே நம்ம வேற யார்ட்டே வந்து குதிரையை வித்துக்கலாம் அப்படின்னு வந்து நினைச்சுக்கிட்டு இருக்கும் போது ராஜாவா மந்திரிங்க எல்லாரும் சேர்ந்து தூக்கிடுறாங்க. ராஜாவோட மூஞ்ச பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம ஜான் நல்லா சிரிப்பு வந்து அடக்கவே முடியல, பயங்கரமா சிரிக்க ஆரம்பிக்கிறான். ராஜாவும் மந்திரியாரே நமக்கு அந்த குதிரை கண்டிப்பா வேணும், இதுக்கு ஏதாவது ஐடியா யோசிங்க மந்திரியாரே அப்படின்னு சொல்ல மந்திரியும் சொல்றாரு அந்த குதிரை வந்து அவன் பச்சை தான் கேக்குது, பெசாம அவனை நம்ம வேலைக்கு சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்ல ராஜாவும் நீ என்னோட அரண்மனைக்கு வேலை செய்ய தயாரா இருக்கியா, எல்லா மிருகங்களையும் நீனா வந்து பாத்துக்கணும் அப்படின்னு சொல்ல ஜானுக்குமே ரொம்ப ரொம்ப சம்மந்தம், மனப்பூர்வமா சம்மதிக்கிற இவர் ஆனா அப்படின்ட்டு தலைய குனிய ராஜாவுமே நீ என்னோட மாடு பண்ணி எல்லாத்தையும் வந்து பார்க்க வேண்டும், உன் குதிரையும் அங்கேயே சேர்த்து கட்டி போட்டுக்கோ, உன் குதிரை இவ்வளோ காசு கொடுத்து வந்து வாங்கிறேன், அதே மாதிரி உனக்கு சம்பளம் வந்து இவ்வளோதான் அப்படின்ட்டு ஒரு கம்மியான அமௌண்ட்டை சொல்ல ஜான் கொஞ்ச நேரம் வந்து யோசிக்கிறான். அதுக்கப்புறம் பரவாயில்ல அப்படின்னு வந்து ஒத்துக்கிறான். லக்கியும் டேய் மெண்டல் ஒன்றுமே ஒரு மெண்டல் நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு வந்து கத்த ராஜா மந்திரி எல்லாருமே வந்து லக்கியை வந்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. லக்கியும் சும்மா சொல்லக்கூடாதுப்பா, கழுத மதியை கத்தி அசத்தி போட்டு அசத்தி. பிறகு என்ன ஜான் அந்த ரெண்டு குதிரை அடுத்து நம்ம லக்கி மூணாவதையும் வந்து பார்த்தோன்னா அரண்மனைகளை வந்து தள்ளிடுறாங்க. அன்னைக்கு நைட்டு நம்ம ராஜாக்கு பயங்கரமான கனவுல வந்து வருது. ராஜா வேற கம்மியான சம்பளத்துக்கு ஜானை வந்து எடுத்துக்கிட்டாரு. இதனால ராஜாக்கு ஏத்தப்பல ஏதாவது பிளான போட்டுருவான் அப்படின்னு பயந்து பயந்து பிறகு கடைசியில ராஜாவை தலையை வெட்டி கொள்ற மாதிரி ராஜாக்கு வந்து கனவு வர ராஜாக்கு தூக்கமே இல்ல, நைட்டுல வந்து முடிஞ்சுகிட்டே இருக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து முடிவெடுக்கிறாரு இனிமே ஜானை கொஞ்சம் க்ளோஸா வந்து ஃபாலோ பண்ணும் அப்படின்னு வந்து டெலஸ்கோப்லயே வந்து பாத்துக்கிட்டு இருக்க ஜான் வந்து பார்த்தோம்னா ராஜாவோட வயசான பொண்டாட்டிங்க கூட எல்லாம் சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு இருப்பான். இதை பத்தி மந்திரி கூட எல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாரு ராஜா. அடுத்து மந்திரி ஒரு ஐடியா கொடுக்குறாரு, இப்போதைக்கு அவனை வந்து வெளியே அனுப்பணும் ஒரே ஒரு பிளான் தான் இருக்குது. நம்ம ராஜ்யத்துல ஒரு பாலைவனம் இருக்கு அப்படின்றது வந்து பதந்தி வந்து எப்பவுமே வந்து இருக்கும். அந்த பீனிக்ஸ் பறவை இருக்குதா இல்லையா அப்படி இருந்துச்சுன்னா அதை பிடிச்சிட்டு வர சொல்லி மந்திரி ராஜாவை வச்சு ஆற்று போட வைக்க ஜானுமே ராஜாவை சொல்லிட்டாரு நம்ம வந்து கண்டிப்பா அந்த பீனிக்ஸ் பறவையை வந்து பிடிச்சே ஆகணும் அப்படின்னு வந்து கிளம்புவான். இந்த லக்கியை வந்து சொல்லும் அந்த பீனிக்ஸ் பறவையை பிடிக்கிறது சாதாரண காரியமே வந்து கிடையாது. நெ
போயிட்டே இருக்குது அந்த வக்கி. இது எல்லாத்தையும் தாண்டி வந்தாலும் கடிச்சு அந்த பீனிக்ஸ் பறவையை அவங்கள கொண்டுவோம்.
ஜான் கேட்குற மாதிரி தெரியல, லக்கி வந்து உதவி பண்ணுறான் அப்படின்னு சொல்லிடுச்சு. ரெண்டு பேரும் வந்து பார்த்தோன்னா காடு மலை அப்படின்ட்டு நிறைய இடத்த வந்து தாண்டி போகிறாங்க. கடைசியாக ஒரு காட்டில் வந்து நிற்கிறாங்க. இந்த காட்டில் வந்து பார்த்தோன்னா பீனிக்ஸ் பறவைக்கு பிடிச்ச ஒரு விதமான நட்ஸ் வந்து இருக்கும் அப்படின்ட்டு இந்த இடத்துக்கு லக்கி வந்து கூப்பிட்டு வந்துருக்கு. கடைசியாக அவங்களுக்கு தேவையான அந்த நட்டை வந்து பார்த்துடுறாங்க, அதாவது கொட்டை. ஜானும் லக்கியும் சேர்ந்து முடிஞ்ச அளவுக்கு நிறைய கொட்டைங்களை வந்து பிறகி பிறகி அவங்களோட பைக்கில் வந்து போட்டு வச்சுக்கிறாங்க. ஜானுக்குமே சந்தேகம், இந்த நட்டை வச்சு எப்படிதான் அந்த பறவை பிடிக்க முடியும் அப்படின்னு வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. கடைசியா பாலைவனத்துக்கு நடுவில் இருக்கிற அந்த காடு இருட்டாக தொடங்குது. ஜானும் லக்கியும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. பிறகு அவங்க பிறக்க வச்சிருந்த எல்லா நட்ஸையும் தூக்கி ஒரு இடத்துல வந்து கடாய் சேரிடுறாங்க. ஜானுக்கு வந்து சுத்தமாக நம்பிக்கை இல்லை இந்த இடத்துக்கு வந்து கண்டிப்பாக அந்த பீனிக்ஸ் பறவை வரும் அப்படின்னு. ஆனால் வருது. என்ன மாதிரி ஜானும் வானத்துல இருந்து பறந்து ஒரு நினைச்சிக்கிட்டு இருந்தான். ஆனால் மண்ணு கடியிலிருந்து இந்த பீனிக்ஸ் பறவை வந்து வந்துருச்சு. எப்படியும் அவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்துறாங்க. அதிர்ச்சியில் அப்படி உறஞ்சி போய் நிற்கிறாங்க. அந்த பீனிக்ஸ் பறவை இருக்கிற எல்லா நட்ஸையும் வந்து சாப்பிட்டு முடிச்சிருது. கொஞ்ச நாள் லக்கியோட மண்டை பேந்துருவோம். ஏன்னா கடிச்சு கடியில் அந்த நட்டு ஒன்று பறந்து வந்து லக்கி கிட்ட விழுந்துடும். கொஞ்ச நேரத்தில் லக்கி வந்து படுத்து தூங்கிடுது. அதே மாதிரி பீனிக்ஸ் புறையும் படுத்து தூங்க ஆரம்பிக்குது. பிறகு என்ன, ஜானும் லக்கியும் வந்து அந்த பீனிக்ஸ் புறையை வந்து பார்த்துட்டாங்க. இப்போ வந்து இந்த இடத்த விட்டுட்டு கிளம்பி ராஜா கிட்ட சொல்கிறது தான் வேலை. லக்கி வந்து எழுப்பி விடுறோம். லக்கி இந்திக்கிறமே தெரியல. இருக்கிற கொஞ்சம் நட்ஸ் வந்து கவரில் போட்டு கொண்டு போகலாம் அப்படின்னு வந்து பார்க்கும்போது பின்னாடி அந்த பீனிக்ஸ் புறவை ஒரு நட்டை வந்து எடுத்துருது. எடுத்ததுக்கப்புறம் ஜான் யாரா எடுத்தது அப்படின்னு திரும்பி பார்க்குறான். அந்த பறவையை பார்த்ததுக்கப்புறம் பயங்கர ஓட்டம் ஓடுறாங்க லக்கியும் ஜானும். அந்த நேரத்தில் அந்த பீனிக்ஸ் பறவை லக்கியை மட்டும் பிடிச்சு பறந்துருது. பறந்து போயிட்டு இன்னொரு இடத்துல தூக்கி போட்டுருது. ஜானுமே அவன் பைக் வச்சிருக்கிற நட்டை தூக்கி அங்கிட்டிங்கன்னு தூக்கி எறிகிறான். இதனால லக்கியை வந்து அந்த பீனிக்ஸ் பறவை ஒன்றுமே வந்து பண்ணலை. இதில் ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா, இவங்க வந்து அந்த பறவைகிட்ட வந்து தப்பிக்கணும் அப்படின்னு அங்கிட்டிங்கன்னு ஓடிருப்பாங்க. அந்த பறவை வந்து பின்னாடி துரத்திட்டே வந்திருக்கும். இதனால அந்த காடை வந்து பத்தி எரியுது. ஜானுமே அவன் வச்சிருக்கிற நட்டை தூக்கி தூக்கி போட்டு எப்படியும் அந்த பீனிக்ஸ் பறவைகிட்ட வந்து தப்பிச்சு தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருப்பான். கடைசி ஒரு நட்டு இருக்கும், அதை தூக்கி தண்ணிக்குள்ள எரிஞ்சிருவான். அதை பிடிக்கிறதுக்காண்டி அந்த பீனிக்ஸ் பறவையும் தண்ணிக்குள்ள விழுந்துரும். பிறகு என்ன, நம்ம ஜான் இலகன மனசுக்காரர அந்த பீனிக்ஸ் பறவையை காப்பாத்தி வலையை போட்டு பிடிச்சு வச்சிருப்பான். பீனிக்ஸ் பறவையும் கண்களை அழுவோம். ஒரு துளி வந்து பார்த்தீங்கன்னா சூழ விழுந்துடும், சூவே ஓட்டையிடும். பீனிக்ஸ் பறவையும் நம்மளை இவங்க தான் காப்பாத்திருக்காங்க, இவங்களே வந்து கொல்ல போனமே அப்படின்ட்டு ரொம்ப ஃபீலிங்காக வந்து அழுதுகிட்டே இருக்கும். ஜானுமே ஒரு கட்டத்தில் எல்லா வலையும் வந்து அவுத்து விட்டுறான். ஜான் நினைச்சிருந்தா அந்த பீனிக்ஸ் பறவையை அரண்மனைக்கே தூக்கிட்டு போயிருந்துருக்கலாம், இருந்தாலும் அவன் பண்ணலை. கொஞ்ச நேரத்தில் அந்த பீனிக்ஸ் பறவையும் பறந்து வானத்தோட உச்சைக்கு வந்து போயிருது. பறவையில் இருந்து ஒரே ஒரு ரெக்க மட்டும் அப்படியே பிஞ்சு ஜான் பக்கத்தில் அப்படி பறந்து வருது. ஜானுமே வந்து கையில் வந்து எடுத்துக்கிறான். ஜானால் அந்த ரெக்கையை வந்து பிடிக்க முடியல, கொழுந்து விட்டு எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. லக்கியுமே இந்த ரெக்கையை போயிட்டு நம்ம ராஜாட்ட வந்து கொடுத்தோன்னா ராஜா வந்து பீனிக்ஸ் பறவை இருக்கு அப்படின்னு நம்பிடுவாரு அப்படின்னு வந்து அரண்மனைக்கு போறாங்க. போனவொடனே அரசருக்கு முன்னாடி கூட்டிட்டு வராங்க. அரசருமே நீ எப்படி வந்து பீனிக்ஸ் பறவை வந்து பார்த்துருக்க மாட்டேன், நீ பார்க்காததுனால உன்னை வந்து கொல்ல போறேன், உன்னால எந்த காரியமும் வந்து நடக்காது அப்படின்னு சொல்ல ஜான் வந்து நான் பீனிக்ஸ் பறவை வந்து பார்த்தேன் அப்படின்னு சொல்றான். எல்லாருமே வந்து பார்த்தோன்னா பயங்கரமா வந்து சிரிக்கிறாங்க. அரசருக்கு இதுக்கு முன்னாடி கனவு வந்திருக்கும், ஜான் கையால தான் நம்மளுக்கு சாவு அப்படின்ட்டு. இதை வந்து மந்திரிட்டு சொல்லியிருப்பாரு, மந்திரி தான் பிளான் பண்ணி கொடுத்துருப்பாரு. எப்படின்னாலும் உங்களுக்கு பயந்துட்டு பீனிக்ஸ் பறவை அவன் பார்த்தேன் அப்படின்னு போய் சொல்லுவான். அந்த நேரத்திலே வந்து அவனை கொண்டுடலாம், இதான் இவங்களோட பிளான். ஜானுமே இதான் பீனிக்ஸ் பறவையோட ரெக்க அப்படின்னு வந்து எல்லாரும் முன்னாடி வந்து எடுத்து காமிப்பான். எல்லாரும் வந்து சிரிப்பாங்க பயங்கரமா. பிறகு மந்திரியும் எல்லா மக்கள்கிட்ட வந்து கேட்கறாரு, ராஜாவை போய் சொல்லி ஏமாத்திக்கிட்டு இருக்கான், இவனை வந்து கொல்லலாமா அப்படின்னு வந்து எல்லாத்தையும் கேட்க எல்லாருமே வந்து கொல்லுங்க கொல்லுங்க அப்படின்னு கத்த ராஜாக்கு வந்து தலை வெட்டி கொள்ற மாதிரி வந்து கனவு வந்துருக்கும். அதே மாதிரி வந்து ஜான் வந்து தலை வெட்டி கொல்ல வந்து முயற்சிறாங்க. அந்நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெக்க வந்து பத்தீரியுது. அதே மாதிரி பீனிக்ஸ் பறவையும் ஜான் இருக்கிற இடத்துக்கு வந்து பறந்து வந்துருது. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சரியத்தில் வந்து மிதக்குறாங்க. ஜானுமே சொல்றான், ராஜா நான் பீனிக்ஸ் பறவை இருக்கு, நான் பார்த்துன்னா நம்ப மாட்டேங்க, எங்க பாருங்க என்ன தேடி வந்துருச்சு அப்படின்னு சொல்ல ராஜா ஒரு வித்தியாசமான ட்ரெஸ் போட்டு ஜானை வந்து கௌரவப்படுத்துறாரு. எல்லா மக்களுமே நம்ம ஊருக்கு பீனிக்ஸ் பறவை வந்துருச்சு அப்படின்னு ஆச்சரியத்தோடு இருக்காங்க. லக்கி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கிறான். இங்க ராஜாவும் அந்த பீனிக்ஸ் பறவையை வந்து கூப்பிடுறாரு. ஆனா பீனிக்ஸ் பறவை கண்டுக்கிடவே இல்லை. ஆனா ஜான் சொல்றது மட்டும் அந்த பீனிக்ஸ் பறவை வந்து கேக்குது. அந்த பீனிக்ஸ் பறவை வந்ததுலேருந்து ராஜாவுக்கு பயங்கரமான தலைவலி. என்னன்னா இருட்டு நேரத்துலயும் வெளிச்சமா தான் இருக்குது, இதனால ராஜானால தூங்கவே முடியல. அப்போ போச்சு மந்திரி வந்து ஒரு ஐடியா கொடுக்குறாரு. அந்த ஜான் இருக்கிறவர அந்த பீனிக்ஸ் பறவை அவங்க பேச்சை வந்து கேட்காது. மொதல் எப்படியாவது இந்த இடத்த விட்டு அவனை அனுப்பணும் அப்படின்ட்டு ஒரு பிளான போட கடைசியா ராஜா நீங்க கல்யாணம் பண்ண போறீங்க அப்படின்ட்டு அறிக்கை கொடுங்க, அதுவும் மாயாஜால இளவரசி தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு அறிக்கை கொடுங்க, அந்த இளவரசியை கூப்பிட்டு வர போறதே நம்ம ஜானு தான் அப்படின்ட்டு அறிக்கையை கொடுங்க ராஜா அப்படின்னு சொல்ல அடுத்த நாளே ராஜா விட்ட அறிக்கையை காட்டுத்தீ வந்து பரவுது. ஜானுமே அடுத்த நாள் ராஜாவை பார்க்க வரான். எல்லாருமே வந்து ஜான் வந்து உற்சாகப்படுத்துறாங்க. ஜானுக்குமே என்ன நடக்கு அப்படின்னு சுத்தமா வந்து பிடிக்கல. கடைசியா ஜானுக்கே வந்து புரியுது, திருப்பி மாட்டா முதல்ல இருந்து அப்படின்னு ஜான் வந்து பார்த்தோன்னா திருப்பி வந்து கிளம்புறான். இப்ப ஜான் அந்த இளவரசி வந்து பார்க்கணும் அப்படின்னா நாலு மலை நாலு கடலை தாண்டி ஒரு பனி நிறைந்த இமயமலையில பத்து மாயாஜால இளவரசிங்க ரொம்ப வருஷமா தூங்கிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து ஒரு வதந்தி இருக்கு. அந்த மாயாஜால இளவரசிய கூட்டிட்டு வர்றதுதான் நம்ம ஜானை வந்து அமைச்சு வச்சிருக்காங்க. ஜானுக்குமே அது உண்மையா பொய்யா அப்படின்னு தெரியாது, இருந்தாலும் வந்து அவங்க சொன்ன இடத்துக்கு வந்து வந்துட்டான். அந்நேரத்துல அந்த கோட்டைக்கு வெளியே இருக்கிற பனி வந்து இவங்க மேல வந்து உழுது. ஜானுக்கு ஒன்னாகல,
லக்கியை வந்து திரும்பி திரும்பி வந்து தேடிக்கிட்டு இருக்கான். லக்கியை வந்து காணும், ஞானமே கொஞ்ச நேரம் தேடி போப்பான், லக்கி இல்லை அப்படின்னு கிளம்பிடுவான். லக்கி வந்து பார்த்தீங்கன்னா பனியில் வரைஞ்சி ஐஸ் கட்டி மாதிரி வந்து நிற்கும், எப்படி வந்து உயிரோட தான் பாருக்கிறான். ஜான் வந்து பார்த்தீங்கன்னா இரும்பு பூட்ஸ் வந்து போட்டிருப்பான், அது வந்து பார்த்தீங்கன்னா பனியில் உறஞ்சிரும். இதனால் வந்து பார்த்தீங்கன்னா துணியை சுற்றிட்டு அந்த பனி மேலே ஏறி நடந்து போயிட்டு இருப்பான். உள்ளக்கு வந்து பார்த்தீங்கன்னா சமாதி பெட்டியில் ஒரு 10 இளவரசிங்க வந்து தூங்கிட்டே இருக்கிறாங்க. எப்படி உசுப்புன்னு தெரியல. அந்நேரத்தில் ஃபீனிக்ஸ் பறவையோட இறகு போயிட்டு ஒரு இளவரசி மேலே விழுந்துரும். அந்த இறகு லைட்டை சூடாக இருந்ததுனால அந்த இளவரசி வந்து எந்திரிச்சிருவாங்க. ஜானுமே சொல்லுவாங்க அந்த இளவரசிட்ட, எங்கள் ராஜா வந்து உங்களை கல்யாணம் பண்ணும் ஆசைப்படுறாங்க அப்படின்னு சொல்ல, அந்த இளவரசியும் உங்கள் ராஜா எப்படி இருப்பாரு அப்படின்னு வந்து கேட்க, ஜானுமே நீங்கள் மட்டும் எங்கள் ராஜாவை பார்த்தீங்க, காதல் வலையில் வந்து விழுந்துருவீங்க, அவர் வந்து நிலா மாதிரி பிரகாசமாக இருப்பார், ஒரு காதல் மன்னன் அப்படின்னு சொல்ல, இளவரசியும் சரி இந்த சமாதி பெட்டியிலேருந்து நீ வெளியேறது ஹெல்ப் பண்ணு அப்படின்ட்டு ஜான்ட ஹெல்ப் கேட்க, திடீர்னு அவங்க ஸ்லிப் ஆகி ஜான் மேலே வந்து விழுந்துருவாங்க. ஜானுமே ராஜா ரொம்ப கொடுத்து வச்சவர் அப்படின்ட்டுருவான். வர இளவரசியும் அந்த இடத்த விட்டு கிளம்புவாங்க. ஜான் சந்தோஷத்தை அடக்கவே முடியல. இளவரசியும் இவ்வளோ பெரிய மலையிலேருந்து என்னை எப்படி வந்து கூட்டிகிட்டு போப்பாரு அப்படின்னு வந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஜானுமே அவன் எப்படி போகிறோம் அப்படின்னு வந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது ஜான் ஸ்லிப் ஆகி மேலேருந்து கீழே விழுந்துடுறான். இளவரசியும் ஜானை காப்பாற்றுக்காண்டி அவங்களுமே வந்து குதிச்சு ஜானை வந்து பிடிச்சிடுறாங்க. பிடிச்சதுக்கப்புறம் அவங்க ட்ரெஸ் வந்து பார்த்தோன்னா ஒரு பலூன் மாதிரி மாறி ரெண்டு பேரும் வந்து பறந்து வந்துகிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்தில் கை வச்சுட்டு சும்மா இருக்கலாம் இல்லையா, ஜானுமே ராணி எப்படி இந்த ட்ரெஸ் வந்து பலூன் ஆச்சு அப்படின்னு குத்தி பார்த்துருவோம், அது ஓட்ட விழுந்துடும். ரெண்டு பேரும் கத்திக்கிட்டே கீழே விழுந்துகிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்தில் லக்கி என்ன செஞ்சிடும், ஜானையும் இளவரசியும் வந்து காப்பாற்றிடும். இளவரசியும் பயத்தில் மயக்கப்பட்டிருப்பாங்க, ஜானால உணர்ச்சியை கட்டுப்படுத்த முடியாது. லக்கியும் சொல்லும், டே அது இளவரசியா கையை கலவச்சுட்டு சும்மா இரு, இப்படின்ட்டு எப்படியோ தரைக்கு வந்து போயிடுறாங்க. இன்னும் இளவரசி வந்து மைக்கேல் தான் இருப்பாங்க. ஜானுக்குமே வந்து இளவரசி ரொம்ப ரொம்ப பிடிச்சிரும், லவ் பண்ண ஆரம்பிச்சிருவான். லக்கியும் கூட்டு வச்சுக்காகவும் உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா ஜானுமே, ஆமாம் சொல்ல லக்கி வந்து சொல்லுது, நீ சாதாரண விவசாயி, அவ ஒரு இளவரசி, உனக்கு அவளுக்கு தகுதி இல்லை, எதையும் வந்து நினைக்காம பேப்பாடு அப்படின்னு ஜான் வந்து இளவரசியை வந்து பார்த்தபடி படுப்பான். லக்கியும் ஜானே என்ன பண்ற அப்படின்னு திருப்பி எடுத்துக்கிறான். இதோட டிஸ்ட் என்னன்னா ஜான் பேசுறது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா இளவரசி வந்து அப்பத்திலிருந்து கேட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க. இவங்களுக்குமே ஜான் மேல ஒரு சின்ன கிரஸ் தான் போல இருக்கு. எப்படி வந்து பார்த்தீங்கன்னா அப்பொழுது அப்படியே வந்து போயிருச்சு. அடுத்த நாள் இளவரசியை கூட்டிட்டு ஜான் அரண்மனைக்கு வந்து போறான். எல்லா மகளும் ஆரவாரத்தோட வந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. இளவரசரால நம்பவே முடியல, இவ்வளவு அழகா இருக்காள் அப்படின்னு வந்து டெலஸ்கோப்ல வந்து பாத்துக்கிட்டு இருப்பாரு. ஜான் ஊருக்குள்ள இளவரசியை கூட்டு வந்ததுக்கப்புறம் சிப்பாயிங்கெல்லாம் ஜானை பிடிச்சி வெளியே வந்து கூட்டு போயிடுறாங்க. இளவரசியை மட்டும் அரண்மனைக்குள்ள வந்து கூட்டிட்டு போயிட்டாங்கப்பா. இதோட டிஸ்ட் என்னன்னா அந்த சிப்பாயை விட்டு ஜானை வந்து விரட்டி அடிக்க சொன்னதே ராஜா தான். என்னன்னா ராஜாக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜான் வந்து கொண்டாடுறது சுத்தம் வந்து பிடிக்கல. இருந்தாலும் ஒரு அறிக்கை வந்து விட்டுறாரு, ஜான் எங்க இருந்தாலும் அரண்மனைக்கு வாங்க அப்படின்ட்டு அவனை வந்து கூப்பிட்டு அனுப்பிச்சு விடுறாங்க. ஜானுக்கு வந்து பாத்தீங்கன்னா தங்கத்திலேயே எல்லா ட்ரெஸ்ஸையும் வந்து போட்டு அரண்மனைக்கு வந்து கூப்பிட்டு வராங்க. பிறகு ராஜாவை பார்த்துட்டு திருப்பி லக்கியை போயிட்டு நம்ம ஜான் வந்து பார்க்குறான். ரொம்ப சோகமாக வந்து இருக்கிறான். திருப்பி நம்ம இளவரசி வந்து பார்க்கவே முடியாதா அப்படின்னு வந்து ஏக்கத்தோடு இருக்கும்போது, சரி என்னன்னாலும் பரவாயில்ல திருட்டுத்தனமாவது நம்ம இளவரசி வந்து பார்த்துடணும் அப்படின்ட்டு ஒரு கொத்து பூவை எடுத்துகிட்டு இளவரசியை போயிட்டு பார்க்க போகிறான். இளவரசி வந்து வந்துடுறாங்க. அந்த கொத்து பூவை நம்ம ஜான் இளவரசிட்ட வந்து கொடுக்குறான். இளவரசியும் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஜானுமே ராஜா வந்து ஒரு வயசானவர் அப்படின்னு சொல்ல போகிற நேரத்தில் ரூம்குள்ளே யாரை வர்ற சத்தம் கேட்டு ஜானை தள்ளி விட்டுறாங்க. வரவு வர்றது யார் அப்படின்னு பார்த்தோன்னா ராஜாவோட தளபதி தான். தளபதி வந்து சொல்கிறாங்க, இப்போ வந்து நீங்கள் ராஜாவை வந்து பார்க்க போகிறீங்க, ராஜாவை நீங்களே தான் வந்து கண்டுபிடிக்க போகிறீங்க இப்படின்ட்டு பைரேட் ஸ்டைலில் இளவரசி வந்து அமுச்சு விட இளவரசியும் வந்து போயிடுறாங்க. ராஜா எல்லாருமே வந்து பார்த்தோன்னா வாயை பிளந்துடுறாங்க. அங்கே இருக்கிற யார் ராஜா அப்படின்னு நானே கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு இளவரசி வந்து சபையில் இருக்கிற எல்லார்ட்டையும் வந்து ஓப்பனாக வந்து சொல்லிட்டு ஒவ்வொருத்தராக வந்து பார்க்குறா. இங்கே ராஜா கெத்தாக நிற்கிறாரு. இளவரசி பக்கத்தில் இருக்கிற அமைச்சரை, நீங்கள் ராஜாவா, ஆள் ஸ்டைலாக இருக்கீங்களே அப்படின்னு சொல்ல, நான் ராஜா இல்லை அப்படின்ட்டு வந்து அவங்க சொல்ல, சரி இளவரசியும் இந்த சைடு ராஜா இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்ட்டு இன்னொரு சைடு போயிட்டு நீங்கள் ராஜாவா நீங்கள் ராஜாவா அப்படின்னு ஒவ்வொருத்தரா வந்து கேட்டுக்கிட்டு இருக்க, எங்கள் ராஜாவே நானாமா ராஜா, நீ நம்பலையா, என் சைடு மந்திரி நிற்காரு, இந்த சைடு வந்து அமைச்சர் நிற்காரு, இதுக்கு மேலேயும் நம்பணும் அப்படின்ட்டு ராஜா ஓப்பன் சொல்ல, இளவரசியும் நீங்கள் ராஜா அப்படின்ட்டு எனக்கு வந்து கண்டிப்பாக தெரியும், நான் வந்தவனே கண்டுபிடிச்சிட்டேன், நீங்கள் வந்து பார்க்க ஸ்டைலாக இருந்தீங்க ஏதோ சொல்லி இளவரசி வந்து மலிப்பி விட்டுருந்தாங்க. இங்கே ஜானுக்கு என்ன நடக்கு அப்படின்னு தெரியாமல் மண்டையை பிச்சுட்டு நிற்பான். அதேமாதிரி ராஜாவும் எப்போ கல்யாணத்தை வச்சுக்கலாம் அப்படின்னு வந்து கேட்க, இளவரசியும் சொல்கிறாங்க, எங்கள் குடும்ப வழக்கப்படி எங்கள் பாரம்பரியமான மோதிரம் இருந்தால் தான் நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிடுவோம். எங்கள் பாட்டி மாட்டை தான் அந்த மோதிரம் இருக்குது. எங்கள் பாட்டி மாமும் 4 கடல் தாண்டி ஒரு திமிங்கலை வாயில் வந்து மறைச்சி வச்சுருக்காங்க. அந்த மோதிரத்தை எடுத்துகிட்டு வந்துட்டீங்க அப்படின்ட்டுனா உடனே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு வந்து இளவரசி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அந்நேரம் பார்த்து நம்ம ஜான் வந்து அரண்மனைக்குள்ளே என்ற வரான். ஜானுமே நான் அந்த மோதிரத்தை வந்து எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். ராஜாவும் உடனே நீ சொல்லலைன்னாலும் நான் இதை தான் வந்து சொல்லியிருப்பேன், நீனா போய் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு வந்து ஆர்டரை போட்டுறாரு. காலையில் பரட்டு போகிறதுக்காண்டி நம்ம ஜான் வந்து நல்லா தூங்கிட்டு இருப்பான். இளவரசியும் இங்கிட்டிருந்து தப்பிச்சு போகிறது தான் அவங்களோட பிளான், அதனால தான் இந்த மாதிரி மோதிரத்தை எடுத்துகிட்டு வா அந்த மாதிரி வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. கடைசியாக ஜான் மாட்டிக்கிட்டானே அப்படின்னு கவலையோட இருப்பாங்க. பாட்டிமா நீங்கள் தான் வந்து அந்த வழியை கொடுக்கணும் அப்படின்னு வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது அவங்க வீட்டுக்கு வெளியே இருந்து ஒரு மிகப்பெரிய திமிங்கலம் வந்து ஒரு வேவ் மாதிரி பனி மாதிரி வந்து போய்கிட்டு இருக்கோம். அதை வந்து ஃபாலோ பண்ணி நம்ம லக்கி வந்து பின் தொடர்ந்து போய்கிட்டு இருக்கு.
இருக்கு. இங்க ராணியுமே ரொம்ப கவலையோட இருப்பாங்க. அடுத்த நாள் காலையில லக்கியும் நம்ம ஜானும் வந்து அந்த ஒரு திமிங்கலத்தை தேடி போயிட்டு இருக்காங்க. போற வழியில நம்ம ஜானுமே ஸ்லிப் ஆகி கடலுக்குள்ள போயில விழுந்துடுறான். அதுக்கப்புறம் எப்படியா தப்பிச்சா முடிஞ்சுன்னு நம்ம லக்கி தான் காப்பாத்தி ஒரு இடத்துக்கு வந்து கூட்டு போகுது. ரொம்ப தூரம் கழிச்சு ஒரு திமிங்கலத்தை வந்து கெட்டி போட்டுருப்பாங்க சங்கிலி வச்சு. அந்த திமிங்கலம் வேற யாரும் இல்ல, அந்த இளவரசியோட பாட்டிமா தான். இந்த மாதிரி அந்த திமிங்கலத்தை வந்து கெட்டி போட்டதுனாலதான் அந்த திமிங்கலத்தோட ஒரு சதி வந்து இளவரசி வந்து பகது காணி வந்திருக்கும். அதான் லக்கி வந்து பார்த்து இந்த இடத்த வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். நம்ம ஜானும் லக்கியும் திமிங்கலத்தோட வாய் வழியா உள்ள கொண்டு போயிடுறாங்க. இந்த திமிங்கலத்தை வந்து பாத்தீங்கன்னா மந்திர சக்தி வச்சு கட்டி போட்டுருப்பாங்க. இவங்க உள்ள போனதுனால அந்த மந்திர கட்டு வந்து அவுந்துருது. அதனால அந்த திமிங்கலம் பழையபடி பவர் ஆகி சங்கிலியெல்லாம் அத்து போட்டுருது. பிறகு வயிற்றுக்குள்ள இருக்கிற ஜானையும் நம்ம லக்கியையும் வாய் வழியா பீச்சு அடிச்சிருது. இருந்தாலும் நம்ம ஜானாலையும் லக்கினாலையும் அந்த மோதிரத்தை வந்து கண்டுபிடியும் இல்லை. ரொம்ப சோகமாக வந்து கடற்கரையில் வந்து படுத்திருப்பாங்க. அந்நேரத்தில் என்ன ஆகுது அப்படின்ட்டுனா அந்த திமிங்கலம் ஒரு நண்டு மூலியமாக அந்த மோதிரத்தை வந்து கொடுத்து அமுச்சு விடுது. ஜான லக்கி தான் அந்த மந்திரக்கட்டை வந்து அவுத்து விட்டுருப்பாங்க. இதனால் அவங்களுக்கு வந்து அந்த மோதிரம் வந்து கிடச்சி போச்சு. இங்கே இளவரசி வந்து தூங்கிட்டு இருப்பாங்க. தூங்கும்போது கனவுலாம் எப்படி வருது அப்படின்னா நம்ம ஜான் கூட வந்து ஒன்று சேர்ற மாதிரி தான் அவங்களுக்கு வந்து கனவு வருது. ஜானை வந்து நினச்சிக்கிட்டே வந்து இருக்கிறாங்க. இவங்களும் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க போல இருக்கு. இப்போ ஜானுமே அந்த மோதிரத்தை எடுத்துகிட்டு நேராக இளவரசியை தான் பார்க்க வரான். அது நைட் டைம் தான், அந்த பீனிக்ஸ் வரதுனால வெளிச்சமாக இருக்குது. அந்நேரத்தில் என்ன ஆகுது அப்படின்னா நடக்கிற எல்லாத்தையும் டெலஸ்கோப் வழியாக தளபதி வந்து பார்த்துக்கிட்டே இருப்பாரு. இளவரசி யாரை கடத்திட்டு போக தான் வந்திருக்காங்க அப்படின்ட்டு வேகமாக வந்து அவர் படையை வந்து இளவரசி ரூமுக்கு வந்து அமுச்சு விடுறாரு. இந்த நேரத்தில் ஜானுமே அந்த மோதிரத்தை வந்து பார்த்தோன்னா இளவரசிட்ட கொடுக்குறதுக்கு உள்ளே வந்து போயிடுறான். இளவரசியும் பார்த்துறான். பிறகு என்ன அந்த மோதிரத்தை இளவரசிட்ட வந்து கொடுத்துட்றான். அந்நேரத்தில் தளபதி அமுச்சு விட்டா சிப்பாயிங்களாம் ஜானை வந்து கைது பண்ணிடுறாங்க. இந்த சத்தத்தில் ராஜா வந்து எஞ்சிச்சிடுறாரு. அவருமே என்னடா சத்தம் அப்படின்ட்டு வெளியே போயிட்டு பார்க்க இளவரசியோட ஜன்னலில் வேற யாராவது நின்றுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு ஒரு சுடு சுட்டுறாரு. சுட்டதை யார் அப்படின்னா நம்ம லக்கி தான் சுட்டிருப்பாரு. இப்போ ஜானுமே ரொம்ப ஃபீலிங்காக ஜெயிலில் வந்து உட்காந்துட்டு இருக்கான். அந்நேரத்தில் இளவரசியோட ரூமுக்குள்ளே ஒரு கோழி குஞ்சு ஒன்று நிற்குது. இதை ஃபாலோ பண்ணிட்டு இளவரசியும் கடைசி அந்த கோழி குஞ்சு அமுச்சு விடுது யார் அப்படின்றன்னா நம்ம லக்கி தான். லக்கிட்ட வந்து கடைசி வந்து இளவரசி வந்து பேசுகிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் பேசி ஒரு பிளான் ஒன்று போட்டுறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா விடிஞ்சிருது. ராஜா கிட்ட நம்ம இளவரசி வந்து சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ராஜா நான் 100 வருஷமும் வந்து இளமையாக தான் வந்து இருக்கிறேன். என்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறவங்களும் இளமையாக வந்து மாறிடுவாங்க. அதுக்கு 3 விதி இருக்குது. இதை தானாக தான் என்னை வந்து கல்யாணம் பண்ணிக்கிற முடியும். இல்லைனா கல்யாணம் பண்ண அடுத்தகன்னு செத்துருவாங்க அப்படின்னு இளவரசி வந்து பயன்படுத்த அது என்னன்னு கேட்க மொதல் உரைய வைக்கிற ஐஸ் தண்ணியில் முங்கி எந்திக்கணும். அடுத்து கொதிக்கிற தண்ணியில் முங்கி எந்திக்கணும். கடைசியாக பால் கலந்த அசையில் முங்கி எந்திக்கணும் இப்படின்னு சொல்ல அமைச்சரும் இதெல்லாம் ஓகே தான், இதெல்லாம் ஏன் நம்ம ஜான வச்சு ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ணிட்டு அடுத்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு பிளானை போட்டு கொடுக்க இளவரசிக்கு வந்து பயங்கரமான சாக்கு. ராஜா இளவரசிட்ட கேக்காங்க இதெல்லாம் ஓகே தானே அப்படின்னு கேட்க இளவரசியும் வேற வழி இல்லாம ஓகே அப்படின்றாங்க. அடுத்த நாள் எல்லாத்தையும் ரெடி பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லிடுறாரு ராஜா. இப்படிலாம் லக்கி வந்து முன்னாடியே வந்து கெஸ் பண்ணிருக்கோம். இதை பத்தி வந்து பாத்தோன்னா முன்னாடியே ராணிட்ட வந்து சொல்லிருக்கோம். ராணி வந்து பாத்தோன்னா இதுதான் எங்க குடும்ப வழக்கம், ஆனா ஒரு வேலை யாராவது இறந்துட்டாங்க அப்படின்னா என்னோட மோதிரம் அடுத்து பீனிக்ஸ் போறதோட இறகு கடைசியா மரணப்பூ அப்படின்னு ஒண்ணு தேவை, திருப்பியும் உயிரை வந்து திருப்பி கொண்டு வரதுக்கு இப்படின்ட்டு இன்னொரு பிளான வந்து ராணி போட்டு கொடுப்பாங்க. அடுத்த நாள் வந்து பாத்தோன்னா ஊர் மக்கள் எல்லாரும் வந்து கூட்டிடுறாங்க. 3 பாண்டம், 1 ஐஸ் தண்ணி, இன்னொன்னு வெண்ணி, அடுத்து பால், 3 ரெடியா இருக்குது. ராஜாவும் ஜானை வச்சு டெஸ்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப ஆர்வமா இருக்காரு. ஜான் என்ன எழுத வேணாம், சரி இதெல்லாம் போகட்டும். லக்கியும் வந்து பார்த்தோன்னா அந்த மரணப்பூவை தேடி ஒரு நைட்டு ஃபுல்லாக வந்து தேடிட்டே இருக்கு. இப்பவும் வந்து தேடிட்டே இருக்கு. பிறகு கால் தடிக்கு மலை கீழே போயிட்டு விழுந்துருது. இங்க ஜானுக்குமே என்ன நடக்குன்னு வந்து தெரியல. தூக்க கலக்கத்தோட வந்து வரான். ஊர் மக்கள் எல்லாருமே வந்து பயங்கரமா வந்து கத்துறாங்க. நீ ராணி போயிட்டு இருக்கிற பார்த்த அப்படின்னு பயங்கரமா வந்து கத்திக்கிட்டு இருக்காங்க. அடுத்து ராஜா முன்னாடி நம்ம ஜானை வந்து பாட்டி விடுறாங்க. பிறகு ராஜா வந்து கேட்பாரு இந்த 3 ஃபர்ஸ்ட் நீ எதில் போயிட்டு குதிக்க போற அப்படின்னு வந்து கேட்க ஊர் மக்கள் எல்லாருமே வந்து எதில் குதிச்சா என்ன எப்படினாலும் சாகதான போகிறான், எதிலையா பிடிச்சி தள்ளி விடுங்க அப்படின்னு சொல்ல ஜானுமே வந்து பார்த்தோன்னா எந்த ரியாக்ஷனும் இல்லாமல் அமைதியாக தான் இருக்கிறான். ராஜாவே பிடிச்சி ஒரு இடத்துல வந்து தள்ளி விட்டுருவாரு. இங்கே மோதிரத்தை நம்ம ராணி வந்து கழட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. ஜானை வந்து பார்த்தோன்னா ஐஸ் தண்ணிக்குள்ள தான் ஃபர்ஸ்ட்டு தள்ளி விட்டுருக்காங்க. இங்கே ராணியுமே அந்த மோதிரத்தை கழட்டி உள்ள குதிக்கி போட்டுருவாங்க. அதே மாதிரி பீனிக்ஸ் பறவை பார்த்தோன்னா ஒரு இடத்துல வந்து அடைச்சி போட்டுருப்பாங்க. ஜான் ஐஸ் தண்ணிக்குள்ளே உளுந்து அடைச்சிருக்கேன். பீனிக்ஸ் பறவை வந்து பார்த்தோன்னா அந்த இதை உடச்சிட்டு ஜான் எப்போ வந்து வெண்ணிக்குள்ள விழுறானோ அந்நேரத்தில் அந்த பாலில் அந்த மரணப்பூவை போட்டோன்னா செத்து போன ஜான் உயிரோட வந்துடுவான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. இங்கே மக்கள்லாம் வந்து செத்துட்டான் அப்படின்ட்டு கிளம்பிடுறாங்க. அதே மாதிரி அந்த பூவும் வந்து பார்த்தோன்னா அந்த பால்களை வந்து உழுது. இப்போ இறந்து போன ஜான் அப்படியே வந்து உயிரோட வந்து மாறிடுறான். அந்த பாலோட சக்தி அடுத்து மரணப்பூவோட சக்தி ரெண்டுமே சேர்ந்து ஜான் திருப்பி வந்து உயிரோட இருக்கிறான். நேராக இளவரசி போயிட்டு பார்க்குறான். இப்போ ராஜாவுமே
யானை வந்து உயிரோட வந்துட்டான், நானுமே உயிரோட வந்துடும் அப்படின்ட்டு பசங்க நிறைஞ்ச அந்த பாலில் போயிட்டு உள்ள ராஜா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பபுல்ல வந்து மாடிக்கிறாரு. அந்த பபுல் வந்து பார்த்தோன்னா நேராக வானத்தை நோக்கி பறந்து போயிடுது. இப்போ மக்களுக்குமே பறந்து போன ராஜா திரும்பி வருவாங்களா வரமாட்டாங்களா அப்படின்னு ஒரு சலசலப்பு ஏற்படுது. சரி இப்போ வந்து நம்ம ஜான் வந்து லக்கி எங்க அப்படின்ட்டு ராணிட்டு கேட்க, ராணியுமே லக்கி தான் உயிரை வந்து காப்பாற்றிருக்கான் இப்படின்ட்டு ரெண்டு பேரும் வந்து லக்கி தேடிட்டு போயிட்டு இருக்காங்க. இங்கே லக்கியுமே ஜானுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்ட்டு கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கோம். கடைசியாக வந்து ஜானுமே லக்கி வந்து பார்த்துடுறான், ரெண்டு பேரும் வந்து வேகமாக ஓடி போகிறாங்க. லக்கியுமே ஜானுக்கு எதுவும் ஆகலை அப்படின்ட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுது. அடுத்து ஜானுமே கண் கலங்கிடுறான். அடுத்த லக்கி சொல்லுது, நீ எத்தனையோ வேற வந்து உயிரை கொடுத்து காப்பாற்றிருக்கேன், நானுமே வந்து என் உயிரை கொடுத்தனாலும் நான் உயிரை வந்து காப்பாற்றிருப்பேன், அந்த வெண்ணியில் கூட விழுந்திருப்பேன் அப்படின்னு சொல்ல ஜானும் கெட்டி பிடிச்சிட்டு ரொம்ப அழுகுறான். அடுத்து வந்து பார்த்தோன்னா படம் முடியுது. எல்லாருமே வந்து ராஜா போனதுக்கு அப்புறம் நம்ம ஜான் தான் தகுதியான ராஜா ஆகுதுக்கு அப்படின்னு ஜான ராஜாவை மாத்துறாங்க. அடுத்து இளவரசி கூட கல்யாணம் ஆகுது. இப்படி இந்த படத்தை முடிக்கிறேன். இந்த படத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. முடிஞ்சா ஷேர் பண்ணுங்க.